வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு 1 லட்ச ரூபா வந்துட்டு வித்தவுட் டாக்குமெண்ட்டை லோன் எடுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை பற்றி தாங்க இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணினா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது. ஓகே, நிறைய பேருக்கு சந்தேகம். ஒரு சிலர்லாம் வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய அப்ளிகேஷனில் வந்துட்டு எனக்கு லோனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றத கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த வீடியோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான். ஏன்னா இது நிறைய பேருக்கு நான் வந்துட்டு இண்டிவிஜுவலாக தான் சொல்லியிருக்கேன். நான் வந்து இப்படி ஓப்பன் சோர்ஸில் நம்மளோட வீடியோவில் நம்ம சொன்னது கிடையாது. ஸோ அதை பற்றியும் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நான், எதனால் உங்களுக்கு லோன் கிடைக்கல. ஏன்னா நமக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கும், இவங்க கேட்குற சிபில் ஸ்கோரில் தான் நம்ம உள்ளே போவோம். ஆனால் நமக்கு லோன் தரமாட்டாங்க, இன்கம் ப்ரூஃப் கேட்டிருக்க மாட்டாங்க, அதுவும் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நம்ம அதுக்கும் உள்ளே போனாலும் வந்து லோன் தரமாட்டாங்க. இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கு. அது இனி வந்துட்டு ஒவ்வொரு வீடியோவாக சொல்லாமல் சாரி வந்துட்டு எல்லா வீடியோவிலையுமே வந்துட்டு சொல்லலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு வீடியோவில் சொல்லிட்டு விட்டுறாங்களா, அந்த வீடியோ யாரும் பார்க்குறதில்ல. இப்போ நம்ம புதுசாக ஒரு 4 வீடியோ ஒரு நாளைக்கு போகிறோம்னா அந்த வீடியோவில் தான் பார்க்குறாங்க. அதனால் லோன் எடுக்கிற அப்ளிகேஷன்னால் மட்டும் வந்துட்டு இந்த வார்த்தையை சொல்லிடலாம். இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன் ரிவ்யூனா அதை சொல்ல வேணாம் அப்படின்றது முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் வந்துட்டு கமெண்டில் சொல்லிவிடுங்க. சரி, ஓகே. இப்போ நிறையா பேருக்கு வந்துட்டு இந்த லோன் எடுக்கிறதுல நிறையா விஷயங்கள் அப்படின்றது போயிட்டுருக்கு. நம்ம மெயினாக, ஏன்னா ஒரு சிலர்லாம் கேட்குறாங்க, நீங்கள் வரமாட்டேன் அப்படியே அதை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம வந்து ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனை பற்றி சொல்கிறோம்னா ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன்லேயும் பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்தை வந்துட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறதோ தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கான ரிவ்யூஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க ஸோ இப்படி சொல்லியிருக்காங்க, இந்த அப்ளிகேஷனில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு கேட்குறாங்க, இந்த அப்ளிகேஷனில் வந்து இந்த டாக்குமெண்ட்டு கேட்குறாங்க அப்படின்ற ஒரு ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ தான் கொடுக்குறோம். நம்ம எதுவுமே ஸ்பான்சரோ இல்லை வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு வக்காலத்து வாங்குறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும். புதுசாக வர்றவங்களுக்கு, ஏன்னா நம்ம வந்து லோனை பற்றி லோனுக்காகவே நம்ம ஏதோ போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன் நான். இனி வந்துட்டு நிறையா விஷயங்கள் வரப்போது, கிரெடிட் கார்டு, அப்புறம் பர்சனல் லோனு, இஎம்ஐ கட்டலைன்னா நம்ம வந்து வட்டியே கட்ட தேவையில்லைங்க, அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இப்போ நிறையா விட்டுருக்காங்க. ஏன்னா இதை பண்ணுறதுனால நிறைய பேர் இதை கேட்கறதுனால என்னால் அந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு பண்ண முடியாமல் போயிடுது. நான் வந்துட்டு இனி எனக்காகவே வந்துட்டு ஒரு செப்பரேட்டாக ஒரு நாய்ஸ் கிளியரேஷன் வந்து ஒரு மைக் ஒன்று வாங்கிட்டேன், நாய்ஸ் கிளியர் பண்ணுற மாதிரி, அதை வச்சு நம்ம இனி வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ இனி வந்துட்டு டியூரேஷன் இவ்வளோலாம் போகாது, கவலைப்படாதீங்க. 1 நிமிஷத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடும் நான். சரி, ஓகே. இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷன் யார் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தாங்க இருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் இவங்க லோன் தராங்க, 100% பேப்பர்லெஸ் ஒர்க்கில் வந்துட்டு இவங்க லோன் அப்படின்றத கொடுக்குறாங்களா. ஸோ இதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இன்னும் நம்ம கீழே போனோம்னா ஃப்ளெக்சிபிளாக நம்மளோட இஎம்ஐ வந்துட்டு மாற்றிக்க முடியும், நம்மளுடைய அமௌண்ட்டு கிடைக்கிது பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டையும் நம்ம ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதில் ஜஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக உங்களால் லோன் எடுக்க முடியும். 100% பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஆன்லைன் பேஸ்டு தான் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு டீட்டெயில் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷனல் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு லோன் அப்லோட் கிடைக்கிறதுக்காக. ஸோ இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் நிறையா விதமான லோன்ஸ் அப்படின்றத வந்துட்டு இவங்க ஃபைனான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதில் வந்துட்டு 20 லேக்ஸ் வரைக்கும் இவங்க லோன் ஆப்ஷன் அப்படின்றதையும் கொடுத்துட்ருக்காங்களா. ஸோ உங்களுடைய இஎம்ஐயை நீங்கள் 72 மாதத்துக்கு ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லிட்டுருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 9.9%. ஸோ நோ செக்யூரிட்டி ரெக்யூர்மெண்ட் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ உங்களுக்கு 1 லட்ச ரூபா லோன் தரணும்னா நீங்கள் யாராவது ஜாமீன் கருத்து போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை வந்துட்டு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அப்படியே நம்ம கீழே போனோம்னா, ஸோ நம்மளுடைய எலிஜிபிலிட்டி கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். 18 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் நீங்கள் இருக்கணும், இந்தியனாக இருக்கணும், அதுக்கப்புறம் பான் கார்டு ஹோல்டராக இருக்கணும், சேலரிடு ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டு இருக்கணும் நீங்கள். ஸோ ஆதார் கார்டு ஹோல்டராகவும் வந்துட்டு இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதில் நம்ம அந்த ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு எந்த ப்ரூஃபுமே வந்துட்டு பெருசாக கேட்க மாட்டாங்க. பான் கார்டு மட்டும் இருந்தால் போதும், பான் கார்டில் இருக்கிற டீட்டெயிலை வச்சு உங்களுக்கு கம்மியான லோன் அமௌண்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க அப்படின்றத அவங்களோட தரப்புலேருந்து அவங்களே வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஏன்னா பேன் கார்டை வச்சு தான் இவங்க எலிஜிபிலிட்டி அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் பேன் அண்ட் ஆதார் இதை டீட்டெயிலெல்லாம் வச்சு செக் பண்ணுவாங்க, அதில் மேபி ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேஒய்சி டீட்டெயில்னு இவங்க பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆப்ஷனலாக வீடியோ கேஒய்சி வெரிஃபிகேஷன் அப்படின்றத வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை அதை ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், ரொம்ப மைன்யூட்டாக சின்னதாக வச்சுருப்பாங்க, உங்களுக்கு அது வந்துச்சுன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையில்லைன்ற பட்சத்தில் மட்டும்.
ஓகே, இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா இங்கே வந்துட்டு 1 லட்சரூபாயா லோனுக்கான வந்துட்டு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுக்குறாங்க, எப்படி கிரெடிட் ஆகும், ஸோ அந்த டீட்டெயிலெலாம் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதில் கார் லோனு, ட்ராவல் லோனு, பைக் லோனு, ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான லோன்ஸ் ஃபார்மட் அப்படின்றது வந்துருக்கு. தமிழ்நாட்டில் நிறையா இடத்துல வந்துட்டு அவைலபிளாக இருக்குதுங்க, அதாவது சென்னை, கோயம்புத்தூர், ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு அவைலபிளாக இருக்காங்க. நிறையா பின்கோட்ஸ்லேயும் வந்து இவங்க அவைலபிளாக இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த அமௌண்ட், அதாவது டாக்குமெண்ட் அப்படின்றது மாறும். அதுக்காக 10 லட்சம் 20 லட்சரூபா கொடுக்குறாங்கன்னா 20 லட்சரூபாய்க்கும் வந்துட்டு இவங்க வெறும் பேன் கார்டை மட்டும் வச்சு கொடுக்க மாட்டாங்க. சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் கீழே போய் பார்க்கலாம். அவங்க ஆல்ரெடி இதில் லோன் எடுத்தவங்களோட ரிவ்யூ அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம கீழே போனோம்னா மற்றபடி இதில் பெருசாக வேறு எந்த டீட்டெயில் அப்படின்றது வந்துட்டு கொடுக்கல. நம்ம அங்கே பார்த்த டீட்டெயிலை மட்டும்தான் இவங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சிபில் ஸ்கோர் பார்த்திங்கன்னா லோவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது மாறும் அப்படின்றது வந்துட்டு இவங்களோட தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ப்ளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலையுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இந்த அப்ளிகேஷன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஏன் உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றதுக்கான மெயின் ரீசன் வந்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது இது தாங்க. அதாவது இப்போ வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் இருக்குங்களா, இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய அப்ளிகேஷனில் லிங்காக பார்ட்னராக இருக்கக்கூடியவங்க தான் பிரமல், அதுக்கப்புறம் சோழமண்டலம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆதித்யா பிர்லா, டாடா கேபிட்டலு, அப்புறம் சைசன், கிசோட்ஸ் சைசன், ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ட்ரீ அப்படின்ற வந்துட்டு ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் ஐடிஎஃப்சி, ஸோ ஐடிபிஐ, அப்புறம் வந்துட்டு என்எஸ்டிஎல், இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதில் லிங்க் அப்படின்றத வச்சுருக்கிறாங்க. இது வந்துட்டு சிபில் செக் பண்ணுற இடம். ஸோ இந்த ஒரு சிபிலில், அதாவது இந்த ஒரு ஆப்பில் உங்களுக்கு வந்து சிபிலில் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருந்தாலும் ஓகே, இல்லை வந்து சிஆர்ஐஎஃபில் வந்துட்டு சிஆர்ஐஎஃபில் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்தாலும் ஓகே, இல்லை வந்து எக்யூஃபேக்ஸில் பர்ஃபெக்டாக இருந்தாலும் ஓகே, இல்லை எக்ஸ்பீரியனில் பர்ஃபெக்டாக இருந்தாலும் ஓகே, இந்த நாலுலேயுமே ஏதாவது ஒன்றில் பர்ஃபெக்டாக இருந்தாலும் லோன் ஆப்ஷன் அப்படின்றது கிடைக்கும். ஒரு சில இடத்துல இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்காது, சிபிலு சிஆர்ஐஎஃப் வந்துட்டு இருக்காது, அப்புறம் எக்யூஃபேக்ஸு, அப்புறம் எக்ஸ்பீரியன் மட்டும்தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, இதில் உங்களுக்கு என்ன தான் சிபில் ஸ்கோர் எவ்வளவு இருந்தாலும் உங்களுக்கு இது ரெண்டுலேயும் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு லோன் தர மாட்டாங்க. கம்மி மீன்ஸ் நீங்கள் எடுத்து கட்டாமல் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதனால தான் உங்களுக்கு லோன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியாக ரிஜெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷனோட பேர் பார்த்திங்கன்னா நர்வி டெக்னாலஜி ப்ரொவைட் லிமிடெட் அப்படின்றது தான். அதாவது இவங்களுடைய வந்துட்டு பார்ட்னரில், கோ லேண்டிங் பார்ட்னரில் இருக்கிறவங்க தான் இவங்க எல்லாருமே. அதனால் இப்போ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க, ட்ரை பண்ணி உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில், இப்போ நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனில் நீங்கள் போய் ட்ரை பண்ணுறீங்கன்னா அப்போ கம்பல்சரி வந்துட்டு ரிஜெக்ட் ஆகும். ஏன்னா இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் டீட்டெயிலை இது எல்லாத்துலேயுமே செக் பண்ணுவாங்க. இப்போ இவங்க வந்துட்டு சிபிலில் மட்டும் இருக்கிறாங்கன்னா இவங்க வந்துட்டு எக்ஸ்பீரியனில் இருப்பாங்க, ஸோ இவங்க வந்துட்டு எக்யூஃபேக்ஸில் இருப்பாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுலேயும் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தடவை இவங்க போய் அதில் செக் பண்ணக்குள்ள இங்கே வந்துட்டு சில மாற்றங்கள் அப்படின்றது நடக்கும். ஒருவேளை சில டைம் நல்லா எப்படி குழப்பி இருக்குது பாருங்களேன், சில டைம் வந்துட்டு சில அப்ளிகேஷன், ஸோ இவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்களா, சைட் இருக்குது இல்லைங்களா, இப்போ பிரமல் கேபிட்டல் அப்படின்றதுக்கு ஒரு சைட் இருக்குது, ஆப் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் போகக்குள்ள அதில் நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஒருவேளை இங்கே ரிஜெக்ட் ஆகிறவங்களுக்கும் அங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி வந்துட்டு 95% வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கிற ஒரு அப்ளிகேஷனில் ட்ரை பண்ணி, அது கூட லிங்க்கில் இருக்கிற அப்ளிகேஷனில் நீங்கள் போய் செப்பரேட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா கம்பல்சரி ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. இப்போ ஏன் நம்ம சொல்கிறது ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்கிறது எல்லாமே ரிஜிஸ்டர்டு ஃபேமஸாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை பற்றி சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் கூட டையப் வச்சுருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த எரர் அப்படின்றது நம்மளோட இதில் வருது. இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். இந்த சிபிலை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கீழே, ஸோ இதையும் சரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி வந்துட்டு உங்களுக்கு பக்காவாக லோன் ரிஜெக்ட் ஆகாமல் கிடைக்குங்க. அண்ட் அதே சமயம் இனி வரக்கூடிய வீடியோவில் நம்ம ஒரு அப்ளிகேஷனை பற்றி பேசுகிறோம்னா, இந்த அப்ளிகேஷன் சிபிலில் போய் வந்துட்டு உங்களுக்கு செக் பண்ணி பார்க்குறாங்களா, இல்லை வந்து சிஆர்ஐஎஃபில் வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறாங்களா, இல்லை எக்யூஃபேக்ஸில் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்களா, இல்லை எக்ஸ்பீரியனில் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்களா அப்படின்றத வந்துட்டு இனி அதிலே அட்டாச் பண்ணி ஒரு வீடியோவில் சொல்லிடலான் இருக்கேன். ஏன்னா இது லோன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சான்சஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகும். அதுக்காக
அதே சமயம் இந்த மாதிரி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு லோன் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, நர்வி யூபிஐ இன்வெஸ்ட்மெண்ட் லோன்ஸ் அப்படின்றது இதனுடைய பேர். navi.com தான் இதனுடைய வந்துட்டு அஃபிஷியல் நேம். 4.3 star கொடுத்துருக்காங்க. 1 மில்லியன் வந்துட்டு இதுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. 50 மில்லியன் வந்துட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இது ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ வெப்சைட் லிங்க், மெயில் ஐடி, அப்புறம் இவங்க ஆஃபீஸ் அட்ரஸ் இதெல்லாமே இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரிவ்யூவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஸ்டாரில் வந்துட்டு 136951 வந்துட்டு இருக்குது. இங்கே 5 ஸ்டார் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1147000 வந்துட்டு இருக்குங்க. ஸோ 5 ஸ்டார் அப்படின்றது லேக்ஸ் கணக்கில் 10 லட்சத்துக்கு மேலே, அதாவது 1 மில்லியனுக்கு மேலே அப்படின்றது பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் அதிகமாக நம்ம வந்துட்டு சிங்கிள் ஸ்டாரில் செக் பண்ணி பார்த்ததில்ல. ஸோ இதில் சம்டைம்ஸ் வந்து இந்த கேஓஇசி டீட்டெயில் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்துட்டு வரமாட்டேங்குது. அதுவும் குறிப்பாக இந்த மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுற பார்த்திங்கன்னா அதில் இந்த எரர் வருது அப்படின்றத நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து கஸ்டமர் பார்த்திங்கன்னா பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ எனக்கு வந்துட்டு அமௌண்ட்டு கம்மியாக க்ரெடிட் பண்ணி விட்டாங்க என்னோடய அக்கௌண்ட்டில் அப்படின்றதே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப வருஷமாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க. சில டைம் ஸ்டக் ஆகுது, பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியல, 15 நாளாக நான் ட்ரை பண்ணேன், யாருமே ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 5 ஸ்டாரில் வழக்கம் போல் தான், நல்ல அப்ளிகேஷன், சூப்பரான அப்ளிகேஷன், ஒன்லி பேன் கார்டை மட்டும் வச்சு எனக்கு லோன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்தாங்க அப்படின்றதையும் வந்துட்டு இதெல்லாம் நிறையா பேர் ரிவ்யூவாக வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் சப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா இருக்குது அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம கேட்குறோம். இங்கே பாருங்கள், 2.5 லேக்ஸ் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு, 18% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டு போட்டு 725 ரூபா வந்துட்டு ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்றத போட்டிருக்காங்க. நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கெலாம் வந்துட்டு நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அப்ளிகேஷனில் தான் ஸோ இந்த மாதிரி லோடு எடுத்த அமௌண்ட்டையே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அப்ளிகேஷன்லாம் பார்க்குறோம்னா வந்துட்டு அபவுட் திஸ் ஆப் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போய் பார்க்கணும் இல்லைங்களா. அதனால் அதுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம அங்கே பார்த்த டீட்டெயிலை இங்கே கொஞ்சம் எலபரேட்டாக சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அப்படியே லாஸ்ட்டுக்கு போனோம்னா அப்ளிகேஷன் 2020 ஏப்ரல் 30 பார்த்திங்கன்னா லான்ச் செய்யப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். ஸோ இப்போ கொஞ்ச நாளில் இதுக்கு ஹாப்பி பர்த்டே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சாரி, முடிஞ்சிருச்சு. ஓகே, 15 மே 2024 இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு அப்டேட் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரீசெண்டாக லான்ச் செய்யப்பட்ட ஒரு 3 வருஷம் கம்ப்ளீட்டான ஒரு அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது 50 மில்லியன்னா எத்தனை பேர் பார்த்துக்கோங்க, 50 மில்லியன் பேர் இதில் வந்துட்டு டவுன்லோட் அப்படின்றத போட்டிருக்கிறாங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. அடுத்து சிம்பிளாக வந்துட்டு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்தலாம். அதாவது வயலன்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, இது வந்துட்டு பழசு தான் இருக்குது, இப்போ ரீசெண்ட் எதுவுமே வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ ரீசெண்ட் எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். ஹராஸ்மெண்ட் அப்படின்றத நம்ம நிறைய இடங்களில் இதில் வந்துட்டு பார்க்க முடியுது. ஸோ இதில் இந்த மாதிரி வந்துட்டு கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே, இந்த ஹராஸ்மெண்ட் அப்படின்றது நிறைய இடங்களில் நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹராஸ்மெண்ட் நடக்குது, அப்யூசிங் நடக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கான ப்ரூஃபை மட்டும் இது பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுங்க. ரிஜிஸ்டர்டு அப்ளிகேஷன், ஏன்னா நிறைய பேர் நம்ம மேலே மிஸ்டேக் வச்சு நம்ம எங்கே அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மிஸ்டேக் நம்ம மேலே இருந்தாலும் ஸோ இது போன்று வந்துட்டு ஹராஸ்மெண்ட் பண்ணி பணம் வசூலிக்கக்கூடாது அப்படின்றது ஆர்பிஐயோட ரூல்ஸு. உங்களை யாராவது அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா ப்ராப்பர் ப்ரூஃபோட கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுத்துட்டு பேமெண்ட்டும் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நிறைய பேர் என்கிட்ட அதை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, தப்பு என் மேலே வச்சுக்கிட்டு நான் ஏங்க அவனை கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்படி கிடையாது, கட்டாதது எந்த அளவுக்கு நம்மளுடைய தவறோ அதே அளவுக்கு வந்துட்டு இவங்க நம்மளை அப்யூஸ் பண்ணுறதும் வந்துட்டு தவறு தான். அதுக்காக தான் நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப வந்துட்டு டியூரேஷன் அதிகமாக போச்சு. ஸோ எதனாலலாம் இந்தளவுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்துட்டு ஒரு ஃபார்மட் மாதிரி வந்துட்டு ஃபார்வேர்டு வீடியோஸ் மாதிரி ஒரு ஷார்ட்டாக ஒரு நிமிஷத்துக்குள்ளே வர மாதிரி எடுத்துகிட்டு அதை நான் இதில் வந்து கொடுக்கலான்றேன். ஏன்னா புதுசாக வர்றவங்களுக்கு இதை பற்றி பெருசாக தெரியலை, இதை பற்றி ஐடியா இல்லாததுனால நமக்கு தொடர்ந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இதை ஒரு ரொம்ப டியூரேஷன் கம்மி பண்ணிடுவோம் நான். நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம கமெண்ட் ரிப்ளைல வந்து சந்திக்கலாம். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.